அவன் உரிச்ச தூக்குறாங்க ஓரம் போக்குறாங்க நிமிந்து தூக்குறாங்க குப்புற போக்குறாங்க இப்ப அப்புறமான விடுவாங்க அந்த நாடு அப்படி இப்படி அமைதியா இருக்குன்னா எந்த சண்டை சச்சரவு கூடாது सी कल्याण குழந்தை பிறந்திருச்சு குழந்தை பிறந்திருச்சு ஐய வாரியா பொம்பள புள்ள ஆம்பள புள்ள தெரியல நாராயணா முருகா அட பிரச்சனையே முடிச்சிடு வாங்கயா மணியாச்சு நாட ஆரம்பிக்க உங்க பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ ஆ சின்னுரு வகை பால் பின்னுரு சுவை பால் நாடக கலையை அழிக்க முடியாது என்ன நாடகம் ரொம்ப கஷ்டம் மிச்ச நிகழ்ச்சி ஈஸி
நாடகம் ரொம்ப கஷ்டம். சினிமா ஓடு நாடகம் நடக்கும். என்ன கேள்வா, நாடகத்துல யாருக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இந்த பபுன் டான்ஸ் வள்ளி நாரத ராஜபெல்லாம் கிடையாது. இந்த பக்கத்துல நாலு பேர் தான் பத்து மணிக்கு உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா விடிய கால ஆறு மணி வரைக்கும் ஜாமான பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன ஜாமான்? அவங்க ஜாமான தான். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், உங்கள்கிட்ட கேக்குறேன், நாடகத்தை வச்சு சினிமாவா, சினிமா வச்சு நாடகமா? நாடகத்தை வச்சுதான் சினிமா. ஏன்னா நாடக உலகத்துல இருந்தா எம்ஜி ராமச்சந்திரன்ல இருந்து சிவாஜி கணேசன்ல இருந்து கலைஞர் கருணாநிதி இருந்து கிட்டப்பால இருந்து உடையப்பால இருந்து டி ஆர் மகாலிங்கம் வரைக்கும் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. சினிமால இருந்து யாரும் நாடகத்துக்கு வரல. நாடகம் ரொம்ப கஷ்டம், சினிமா ரொம்ப ஈஸி. நீங்க நாடகத்துல எத்தனை நடிகை வந்திருக்கோம்? பத்து நடிகை வந்திருக்கோம். ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதா எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? அந்த ஸ்பாட்ல 2000 பேர் இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றாள்தான் முதல் நாள் இருப்பாரு, ரெண்டாவது கேமராமேன், மூணாவது கதாநாயகி, கதாநாயகி எல்லாம் ரெடியாகி கேமராமேன் கேமரா தூக்கி வச்சு ஷார்ட் கேமரான்வாரு. அப்பதான் கதாநாயகி கார்ல வந்து இறங்குவாரு. இறங்கின கதாநாயகி என்ன சொல்லுவாரு தெரியுமா? எனக்கு மூட விட்டா இருக்கு, ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னு கார் எடுத்துட்டு போயிருவாரு. அதோட படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவே தலையில துண்டை போட்டு உட்கார வேண்டியதான். அதே மாதிரி பத்து நடிகர் எங்களை கொண்டு வந்தீங்க, நல்ல சாப்பாடு போட்டீங்க, நல்ல டீயை வாங்கி கொடுத்தீங்க, நான் பவுடரை போட்டு மேடையில வந்து எனக்கு மூட விட்டா இருக்கு, இந்த நாடகத்தை நீ கேன்சல் பண்ணுங்க, நாளைக்கு வச்சுக்கோம்னா ஊர்ல ஒத்துக்கீங்களா? விளக்கம் பத்து எடுத்து அடிக்க மாட்டீங்க. அதனாலதான் நாடகத்துக்கு சினிமாக்குள்ள வித்தியாசம். இப்ப சினிமாவில பாத்துருக்கீங்களா, ஸ்கிரீன்ல என்ன காட்டுவாங்க? அங்க கத்தியில குத்துவாங்க. இங்க நாங்க என்ன சொல்லுவோம்? மைக்கில கத்தியில குத்திட்டேன்னு சொல்லுவோம். நீங்க என்ன நினைக்கிறது தெரியுமா? குத்திட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அங்க கற்பனைப்பாங்க. இங்க நாங்க என்ன சொல்லுவோம்? மைக்கில கற்பனைச்சிட்டேன்னு சொல்லுவோம். நீங்க என்ன நினைக்கிறது தெரியுமா? கற்பழிச்சிட்டாங்க போல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கால நாடகம் முடிஞ்ச கிராமத்துல ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. நாடக அமைப்பாளர் வாங்கிட்டேன்னு சொல்லணும். நாங்க வீட்டுல போய் என்ன ஆகுவோம்? கொண்டாடிட்டு விளக்கம தடிதான் ஆகுவோம். நாடகத்து போனியா வேற எங்கே போனியா அடிப்பா. நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. நம்ம பேசும் மொழி தமிழ், தமிழ் மொழி. தாய்மார்க பாருங்க, அடே அப்பா சிரிச்ச மொத்தோட கலகலன்னு உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாய்மார்க. ஆனா அவங்க இப்படி உட்காந்துருப்பாங்க, ஒரு மணிக்கு மேல என்ன தெரியுமா, அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க? தலையில எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இந்த சின்ன குழந்தையில கூட்டு வராங்க. எதுக்கு? தூக்கில அவக்கள் தலையில வச்சு படுத்துறது. அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க 2 மணிக்கு மேல கக்கா போவாங்க, பக்கத்துல தண்ணி இருக்காது. இந்த நாய் எது கூட கூட்டு போவாங்க சொல்லுங்க? நாய் எதுக்குப்பா? சுத்தம் பண்றதுக்கே. அது மாதிரி இல்லாம இந்த தாய்மாரில பிடிக்காத விஷயம் ஒரே விஷயம் தான். என்ன? என்னைக்கு இந்த டிவில நாடகம் கூட ஆரம்பிச்சாயிடும், அதோட வீட்டுக்கு போய் நாசமா போச்சு. அப்படிமே என்ன இப்ப சன் டிவில போடுறாங்க, சித்தி, செம்பருத்தி, சத்யா. நாடகம் பாக்குறதுனால தப்பு கிடையாது. நாடகம் பார்த்து 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 பல குடும்பம் கெட்டு போச்சு. மாப்பிள்ள நேத்து என் வீட்டுல சண்டை. என்ன சண்டை? என் வீட்டுல சண்டை. யாருக்கு? எனக்கு என் பொண்டாட்டிக்கும். உனக்கு? நம்ம பொண்டாட்டிக்கும். ஆமா, உனக்கு 6 மாசம், எனக்கு 6 மாசம். உதவி நம்ம சித்தப்படம் பெரிய பண்றோம்ல. உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், 6 மாசம் உனக்கு எனக்குன்ற. நேற்று நாடகத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டு வந்தேன். அப்ப சொன்னேன் பொண்டாட்டிட்ட, இன்னைக்கு வந்து திருப்பத்தூர் பக்கம் ஆத்தங்குடி நாடகத்து போனோம், மணி 12 ஆச்சு, பசிக்குது, 2 தோசையை சுட்டு கொண்டு வாமா அப்படின்னு உட்காந்துருந்தேன். 10 நிமிஷத்துல தோசையை கொண்டு வந்துட்டான். ஆனா தோசையை பாக்குறேன், தோசை பிள்ளை கருப்பு கருப்பா இருக்கு. என்னடா கருப்பா இருக்கு தோசை அப்படின்னு கருப்பு தோசையா இருக்க மூந்து பார்த்தேன். அந்த வடையும் இல்ல. அப்புறம் சம்திங் ராங். பொண்டாட்டிய கூப்பிட்டு என்னடி தோசை கருப்பா இருக்கு, என்ன காரணம் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றா, வேற ஒண்ணு இல்லைங்க, கால மாவு வாங்கி வச்சிருந்தேன், யதார்த்தமா கரிம சாலை பொடி மாவுல விழுந்துருச்சு, அதனால தோசை கருப்பா போச்சு. இப்ப பொய் சொல்றாரு தெரிஞ்சுக்கிட்டு அடுப்படுக்கு பாக்குற பெரிய கொடுமை. என்ன அடுப்பு கடமா இல்ல கேள்வி என்னன்னு அங்க போய் பார்த்தா இப்ப என்ன பண்ணிருக்க, டிவிய பாத்துக்கிட்டு தோசை ஊத்துறேன்னு தோசை கல்ல தூக்கி மல்லாக்க போடாம தோசை கல்ல தூக்கி குப்பரை போட்டு அதுக்கு மேல லமக்கு 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 சுத்திருக்க மாவ. அப்புறம் இந்த தோசை எப்படி இருக்க? இருக்கு கருப்பா தான் இருக்கும். அதே மாதிரி நீயும் தூக்கி போட்டு குப்பரை போட்டு நீ போய் செய்ய. அப்புறம் சரி இவதான் அப்படி பண்ணி விட்டானே. எங்க அம்மா கூப்பிட்டு, அம்மா பசிக்குதுமா, ஒரு 2 இட்லின்ற 5 நிமிஷத்துலங்கம்மா 5 இட்லி சுட்டு கொண்டு வந்துருச்சு. அதான் என் தாய். இன்னைக்குமே உலகத்துல தாய் மாதிரி வாழ்க்கையில எதுவுமே ஈடாகாது. ஆனா இட்லியை பாக்குறேன், இட்லி பிள்ளை மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் பொடி சுத்திருக்கீங்களா? இல்லையா. எங்க அம்மாட்ட என்னம்மா இட்லி மஞ்சளா இருக்குன்ற, மஞ்சளா தான் இருக்கு காலையில இருந்து மாவு, நீ சும்மா சாப்பிடறான்றுச்சு. சரி எங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுப்படுகளை போய் பாக்குற பெரிய கொடுமை. என்ன இந்த சாமி, சத்தியமா சொல்றேன், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து சரியா 2.5 வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளை வீட்டுல 3 நாள் வயிற்றால போய் கிடந்திருக்கோம், எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்ன பண்ணிட்டு டிவிய பாத்துக்கிட்டு இட்லி ஊத்துறேன்னு இட்லி துணியில மாவை ஊத்தாம என் மக வயிற்றால போய் கிடந்தா பாத்தியா, அந்த துணியை தூக்கி போட்டு அதுல மாவு ஊத்தி இட்லி சுட நான் விடிய விடிய நாடகமே லமக்கு லமக்கு 5 இட்லி தின்னுபிட்டேன். காலைல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வயிறாங்க. என்னன்னு கேளியா? ஏன் பிய தின்னவனே? ஏன் பிய தின்ன? ஓ பிய நீ பிய தின்னு. இந்த பிள்ளைக்காண்டு பிய தின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த கதை மாதிரி இருக்கூடாதுனால
ஏனா என்ன காரணம்னா போன வருஷம் 2020 கொரோனா ஆரம்பிச்சட்டையா ஜனவரி பிப்ரவரி மார்ச் 23 கொரோனா என்னைக்கு வந்துச்சா அதோட தமிழ்நாடு இருண்டு போயிடுச்சு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கொரோனா வந்தோடனே மாஸ்க் போட சொன்னாங்கல்ல, கேக்குறேன் மாஸ்க் எதுல போடணும் சொல்லுங்க, மாஸ்க் எதுல போடணும், மூக்குக்கு வாய்க்கு தானே போடணும். மதுரை எழுப்பி பாருங்க, இந்த செத்தருக்கு நாடி கட்டு வாங்கி தெரியுமா, செத்த பிணத்துக்கு. அதே மாதிரி இங்க கூட கட்டிக்கிட்டு ரோட்ல ஒருத்தனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாஸ்க் இந்த கொரோனானால தமிழ்நாட்டுல என்ன மிச்சம் தெரியுமா இருக்காச்சா, வீட்டுல இருந்த பொம்பளை பிள்ள மாசமாக்கி விட்டதுதான் மிச்சம். இதுதான் நடந்திருக்கு. வீட்டுல இருக்க சாப்பிட, வீட்டுல இருக்க சாப்பிட, வீட்டுல இருக்க சாப்பிட, அது மாதிரி இல்லாம காலதாமத காரியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு ஆத்தங்குடி கே ஆத்தங்குடி சரி பூமலச்சி அம்மன் சரி குமாரவேல் விநாயகருக்கு கே ஆத்தங்குடி கிராமத்தில் நடந்த அபிஷேக விழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற நிலையில் கொண்டு அண்ணன் ஆத்தங்குடியை சேர்ந்த உயிர்திரு கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் சோமவாசாரி பிள்ளையர் பற்றி இருவிழா குழுவினரால் சரி வள்ளி திருமண நாடகம் அதிமரிசாக நடைபெற காத்து நாடகராஜா நாடக கலைமகன் நாடக விழி மைபுரி திண்டுக்கலை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் நாடகத்தில் வேலன் வேலன் விருத்து நாடகம் காத்துக் கொண்டிருந்தார். நம்பாடி இன்னிச மாமிகள் வசர பேரரசு இசைக்குழுமாகிய கரூரை சேர்ந்த மைபுரிய மஞ்சுளா அவர்கள் நாடகத்தை ஸ்ரீ வள்ளி நாயகா நடிக்க பிரசன வாக்கு சாதுருக்கு மன்னன் சரக்கிற பாடியமத்தை விட்டு கொண்டு நடைபெறும். நீ போட்டிருக்க நாரதரு செம்மணிப்பட்டி காலேஜில் படிக்கிறாரா, நல்லா ரொம்ப திறமையா பேசக்கூடிய நாரதர் கேள்விப்பட்டேன். நான் சுழி அவருக்கு சரியில்லை, ஏன்னா அவர் நான் சந்திச்சது கிடையாது, ரொம்ப திமுறா பேசினா மேடையில் வர கோமாளிகள்டையும் பபுன்ட்டையும். ஏன்னா நாரதர்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நாட உலகத்தில் நாரதர் சகாப்தம் பண்ணவங்க யாரு சொல்லுங்க பாப்பா, மறைந்த மாவட்ட வரிச்சூர் பழனியப்பேன், அதுக்கப்புறம் டேபி ஆனந்த், மேலராங்கிய சிவஞானம், சமீப காலத்தில் இறந்த மாமா புதுகை எம் எஸ் முத்தப்பா, இங்கிட்டு மதுரை ஆறுமுகம், இவங்கெல்லாம் பெரிய நாரதரு. இவர் என்ன அம்மா கொடுக்கு, இவர் வெளியே வரட்டும், மொத பவனுங்க ரெண்டு பதில் சொல்லட்டும், இஸ்லி வராம அடுத்தது வள்ளிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கட்டும். ஏன்னா வந்திருக்க வள்ளி சரியில்லாத சண்டனா தக தகதான் ஆடுவோம் வந்ததுட்டு வரட்டு வெளியே செம்படி படி சேர்ந்த ஜெயபார்த்திபன் அவர்கள் நாடகத்தில் கலகப்படுகிறாங்க கேட்காது கொண்டு இருக்கிறேன். ஏன்னா ஆறுமுனை கிளரிசு டி எம் கல்யாண சுந்தரம் அவங்க அண்ணன் பெரிய நாரதர் தான், அவரு உங்களுக்கு இன்னும் தெரியும். வெற்றி பெற சொல்லிடும் மதுரையைச் சேர்ந்த மாமா டி எம் பாலமுருகன் அவர்களின் சகோதரனுமாகிய டி எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் நாடகத்தில் ஆறுமணி அன்பின் பாட்டு முதல் திரைப்படம் பேர் என்ன, இசையமைத்த திரைப்படம் பேரு
அன்னக்கிளி முதல் படமா இருந்தாலும் அவர் பாடிய ஒரு பாடல் எப்படி பாடிக்கிறா தெரியுமா? ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அளவேண்டா, கண்ணீர் விடவேண்டா, உன்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அளவேண்டா, கண்ணீர் விடவேண்டாம். ஒரு ஜீவன் துடித்தது, கண்ணீர் விடவேண்டா, உன்னையே கோடியிருக்கிறவர்கள் ஆகிய மிருதங்க சக்கரவர்த்தி இடையப்படி சேர்ந்த பி வி கண்ணன் அவர்கள் நாடகத்தில் மிருதங்கம் டோலக்கு தொப்பி தபேனா. அருமையான விநாயகர் பாடல் அப்படிதான் பாட்டுலாம் இப்படிதான் போடணும். எவ்வளவு பாடம் வந்தாலும் அருமையான ஏற்பாடு. ஆடல் அரசு ராதா செல்வி அவர்கள் நடத்தல் டான்ஸ் அண்ட் காமிக். பாட முடியாது
ராகாச்சிலி அவர்கள் நடந்த டான்ஸ் அல்காமி. பட்டுக்கிளியோ பொட்டுக்கிருச்சு, பொட்டுக்கிளியோ ஒட்டுக்கிருச்சு, சொல்லாம தட்டளிக்கிறேன், காணாம தள்ளி நிற்கிறேன், கைய கட்டி நிக்க சும்மா காட்டு வெள்ள நிக்காது, பாவம் இங்க கூடாதுன்னா பூமி இங்கு சொக்காது, சாமி கிட்ட பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கே ஆத்தங்குடி கிராமத்தார்கள் நாடக அமைப்பாளர் ஆகிய ஆத்தங்குடியை சேர்ந்த பாசமுக அண்ணன் கே ஆர் பெரிய இறைப்பன் அவர்களும் மற்றும் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த பாசமுக அப்பா சோமாசிரி அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. எந்த நாடகம் அவர்கிட்ட பேசுங்க, சிறந்த முறையில காவல் பணியை மிக பொறுப்போடு கண்காணித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எங்கள் தமிழ்நாடு நாடகத்தின் சங்கத்தின் சார்பாக நடிக்கின்ற வணக்கம். எல்லா பேரும் சொன்னாலும் என் பேரு சொல்லிட்டு உள்ள போறேன். ஏன்னா இந்த வட்டாரத்துல போனா எங்க அம்மா ஆடாத மேடு கிடையாது, பெரிய ஸ்ரீபாட்டு. சமீப காலத்தில் இருந்தாலும் அவங்க பேரை சொல்லிட்டு போறேன். அவங்க ரசிகர் மன்றத்தின் சார்பாக தான் பசுமக்கு பிள்ளையார்பட்டியை சேர்ந்த சோம ஆசாரி அப்பா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளி கொடுத்தாங்க. சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரையைச் சேர்ந்த எஸ் சி ரத்னாமணி ஆறுமுகம் அவர்களின் மகனுமாகிய மதுரையைச் சேர்ந்த உங்கள் எஸ் சி சின்னராஜா பபுன் காமிக்கு நான் தான். நடைபெற்ற நாடகத்துல ஆடும்போதோ பாடும்போதோ இது குறை இருந்துச்சுன்னா உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா எப்படி கம்மா கருப்பம் கூட்டிட்டு போய் கருத்துல இருக்கிட்டு மிதிக்கிறீங்க, அது போல அழிச்சிடாம நாடகம் நடைபெற உங்கள் அன்பாசை தெரிந்து கொண்டு எங்கள் பணியை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நடிகர். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால தான் எங்கேயும் எப்போது எப்படி சொல்லி வச்சிருக்கா தெரியுமா, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சத்திரங்கள் ஓடிவிடும், உடனே நமது பக்கம் விடிய விடிய கொண்டா
ஒன்று மொட்டை இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை.